السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، Welcome back to Tamil Islamic Guidance. எல்லார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாவா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நான் சொல்கிற சலாமுக்கு பதில் சலாம் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் துவாவுக்காக வேண்டுங்க. நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் எனக்காக கண்ணீரோடு கேட்கிறேனோ அதே போல தான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காகவும் நான் கேட்குறேன். அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் துவாவுக்காக வேண்டுங்க. இன்ஷால்லா எனக்காகவும் துவா செய்ய மறந்துடாதீங்க. அதே போல் இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும். நிறைய பேர் இதை பார்த்து பயனடையலாம், அமல் செய்யலாம், அந்த நன்மை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்ஷால்லா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. ரொம்ப சிறப்பு பெற்ற, ரொம்ப சக்தி பெற்ற அல்லாஹ்விடத்தில் ரொம்ப உயர்ந்த ஒரு வசனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு ஜும்மாவுடைய நாள். இன்ஷால்லா வியாழக்கிழமை மஹரீபில் தொடங்கி வெள்ளிக்கிழமை மஹரீப் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு வசனத்தை ஓதி கேளுங்க. அதுவும் 35 முறை ஓதுங்க. அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, உறுதியோடு நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு இதை கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தைக்கு அல்லாஹ்தால நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பான். உங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாக இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. உங்களுடைய குழந்தைக்கு அல்லாஹ்தால நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பான். உங்களுடைய கணவருக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, அல்லாஹ்தால நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பான். வீட்டில் அல்லாஹ்தால பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம அல்லாஹ்விடத்தில் என்ன தேவைக்காக, என்ன ஹாஜத்துக்காக நம்ம வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்குறோமோ, நீங்கள் என்ன நீயத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்களோ அல்லாஹ் சுபஹானத்தில் அப்படியே உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் கேட்டது போலவே அவ்வளவு சக்தி பெற்ற ஒரு வசனம்தான் இது. நீங்கள் இன்ஷால்லா 35 முறை நீங்கள் ஓதுங்க. எப்படி ஓதணும் அதெல்லாம் இன்ஷால்லா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ இருக்கும் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக கேளுங்க. எவ்வளவோ தேவைகள் இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் எப்படியாவது அடையணும், நம்ம நிம்மதியாக வாழணும். அந்த கடன் மட்டும் இல்லாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இயங்கி கொண்டு இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து தவித்து கொள்ளக்கூடிய அனைவருமே சரி, இந்த ஒரு வசனத்தை ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடன் பிரச்சனை நீக்கி கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எந்த தேவையை கேட்குறீங்களோ, நோய்க்காக கேட்குறீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விடத்தில் நீங்கள் கேட்கும்போது அந்த நோயிலிருந்து அல்லாஹத்தில் அவங்கள பாதுகாத்து பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான். இன்னும் சொல்ல போனால் எவ்வளவுதான் திருமண வரன் பார்த்தாலும் தட்டி போய் கொண்டே இருக்கா, இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அல்லாஹத்தில் ஒரு நல்ல ஒரு திருமண வரனை அமைத்து கொடுப்பான். இன்னும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நல்ல ஒரு தொழிலை அமைத்து கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தொழிலில் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவோ தேவைகள் உங்களுடைய மனசில் இருக்கும், இந்த ஒரு வசனத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஓதி இப்படி ஓதி நீங்கள் கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் நினைத்ததை விட அல்லாஹத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுப்பான். நல்ல ஒரு முடிவை அல்லாஹத்தில் உங்களுக்கு கொடுப்பான். நம்ம எல்லோருக்குமே கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீட்டை அல்லாஹத்தில் அமைத்து கொடுப்பான். நிறைய பேர் கமெண்டில் எங்களுக்கு சொந்த வீடு வேணும், ஆசைப்படுறோம், எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்னும் ஒரு சில பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், அது நல்லபடியாக வீடு கட்ட நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடுக்காக நீங்கள் துவா செய்ய சொல்கிறீங்க. இன்ஷால்லா இந்த ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே உங்களுக்கு சொந்த வீட்டை அமைத்து கொடுப்பான். எவ்வளவோ இந்த ஒரு வசனத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
முழு உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் ஈமானோடு கண்ணீரோடு அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு வசனத்தை ஓதி கேளுங்க. அல்லாஹ் சுபஹானத்துல இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் என்ன தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு வெளியில் சொல்ல முடியாத பல ரகசியங்களோடு தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ அல்லாஹ் சுபஹானத்துல இந்த ஒரு துஆவின் மூலமாக உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் இதை வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் ஓதணுமானு கிடையாது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதலாம். சஜிதாவிலிருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். நார்மலாக நீங்கள் துவா செய்கிறீங்களா, இந்த ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹத்தில் இன்ஷல்லா உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். எல்லா நேர தொழுகைக்கு பிறகும் சரி, இன்னும் எல்லா நேரங்களும் நீங்கள் எப்பப்பெல்லாம் துவா கேட்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்போயெல்லாம் இந்த ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இன்று வியாழக்கிழமை மஹரீப் தொடங்கி நாளைக்கு வெள்ளிக்கிழமை மஹரீப் வரைக்கும் எப்படி இந்த ஒரு வசனத்தை ஓதணுன்றதை நான் சொல்லிடுறேன். வியாழக்கிழமை மஹரீப் தொடங்கின உடனே இன்ஷா அல்லாஹ் மஹரீப் தொழுகை தொழுதுருங்க. தொழுதுட்டு ஓத வேண்டிய முக்கியமான சூறாக்களையும் ஓதுங்க. மஹரீப் தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் வாக்கியா சூரா முல்கு சூரா ஒவ்வொரு தடவை ஓதுங்க. ஓதிட்டு ஒரு யாசின் சூராவையும் ஓதுங்க. ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை ரப்பி இன்னி லிமா அங்சல்த இளைய மின ஹைரி ஃபக்கீர், ரப்பி இன்னி லிமா அங்சல்த இளைய மின ஹைரி ஃபக்கீர், ரப்பி இன்னி லிமா அங்சல்த இளைய மின ஹைரி ஃபக்கீர், இந்த ஒரு வசனத்தை 35 முறை ஓதுங்க. ஓதிட்டு வெளியில் சொல்ல முடியாத பல ரகசியங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும். நீங்கள் என்ன நீயத்தை வச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்களோ இந்த ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யா அல்லாஹ், என்னுடைய இந்த ஒரு தேவை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், இந்த உலகத்தில் நீயே சக்தி உடையவன் யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நீயே பெருமைக்குரியவன் யா அல்லாஹ், என்னுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய நாயன் யா அல்லாஹ், நீ யா அல்லாஹ், உன்னிடத்தில் மட்டுமே கையேந்து கேட்கிறோம் ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடத்தில் கண்ணீரோடு முழு நம்பிக்கையோடு உன்னிடத்தில் வந்து கையேந்து கேட்கிறேன் ரஹ்மானே யா அல்லாஹ், என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ரப்புல் ஆலமீன் நீ யா அல்லாஹ், என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், என்னுடைய குடும்பத்திற்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு நீங்கள் கேளுங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய தேவையை ஒப்புக்கொள் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் இதை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் சுபஹானத்துல இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் மஹரீப் தொழுகை தொழுதுட்டு இந்த ஒரு வசனத்தை 35 முறை ஓதுறீங்க. அடுத்து இஷா தொழுகையை தொழுதுட்டு இந்த ஒரு வசனத்தை 35 முறை ஓதணும். அடுத்து மறுநாள் காலை வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ரு தொழுகை தொழுதுட்டு இந்த ஒரு வசனத்தை 35 முறை ஓதி கேட்குறீங்க. அடுத்து லுஹர் தொழுகை, அடுத்து அசர் தொழுகை, மஹரீப் தொழுகை. அசர் டு மஹரீப் நம்முடைய துவாக்கள் கபுலாகக்கூடிய நேரம் இது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்படி வியாழன் மஹரீப் முதல் வெள்ளி மஹரீப் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு வசனத்தை 35 முறை ஓதி நம்ம கேட்குறோம். நீங்கள் இந்த ஒரு வசனத்தை 35 முறை மட்டுமல்ல 100 முறை கூட ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை மஹரீப் வரைக்குமே நம்ம இந்த ஒரு வசனத்தை ஓதி ஓதி நம்ம கேட்குறோம். 5 நேரத்துக்கு ஒவ்வொரு முறை நம்ம ஓதி ஓதி கேட்குறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதனுடைய சிறப்பை அடைந்தே தீரணும் அப்படின்னு நம்ம போடக்கூடிய இந்த முயற்சியில் அல்லாஹத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம மீது கருணையை பொழிவான். அதனால் நீங்கள் ஒரேண்டாக 100 முறை நீங்கள் ஓதணும் அப்படின்னா நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டினா இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்படி ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் இப்படி ஓதி ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம முயற்சி செய்து இப்படி கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹத்தில் நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் 35 முறை மட்டும்தான் ஓதணும்னு கிடையாது, நீங்கள் 100 முறை கூட ஓதலாம், 50 முறை கூட ஓதலாம், எவ்வளோ முறை கூட நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதி நம்ம அல்லாஹ்விடத்தில் இப்படி முயற்சி செய்து நம்ம ஓதி ஓதி நம்ம கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹத்தில் நம்ம நினைத்து அல்லாஹ்விடத்தில் எதை கேட்குறோமோ அல்லாஹத்தில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். ஏன்னா மூசா நபிக்கு அல்லாஹத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு துவா. அல்லாஹ் சுபஹானத்தில் மூசா நபிக்கு மட்டுமல்ல நம்ம அனைவருக்குமே கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு துஆ இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலையில் இந்த துஆ ஓதி
அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, மாலையில் அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுத்தான். மூசா நபி இதை ஓதுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லை, மனைவி இல்லை, நல்ல ஒரு தொழில் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சாப்பாடு கூட இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரத்தடியில் இருந்து இந்த ஒரு துஆவை தான் ஓதுனாங்க. ரப்பி இன்னிலிமா அங்கல்த இளைய மின ஹைரி ஃபக்கீர். இந்த ஒரு துஆவை ஓதுன உடனே மஹ்ரீப் தொழுகைக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? மனைவி கிடைத்தது, வீடு கிடைத்தது, சாப்பாடு கிடைத்தது, நல்ல ஒரு தொழில் கிடைத்தது. அப்போ அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு துஆ தானே இது. நம் எல்லோருமே சரி, இந்த ஒரு பொக்கிஷமான இந்த ஒரு துஆவை நம் முழுமையாக நம்முடைய துஆவில் சேர்த்து கொள்ளணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, சஜிதாவில் கேளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமோ அல்லாஹ்விடத்தில் அழுது உறுதியோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. அழுக வராட்டினா கூட அழுகிற பாவனையோடு துவா செய்து கேளுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அழுக வராட்டினா கூட அழுகிற பாவனையோடு நம்ம துவா செய்யணும். நமக்கு வெளியில் சொல்ல முடியாது எவ்வளவோ ரகசியமானது இருக்கும். அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக கேளுங்க. அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் முக்கியமாக சலவாத்தையும் நீங்கள் ஓதி அதிகப்படுத்தி கேளுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை சலவாத்துகளை சமர்ப்பிக்கப்படும் நாள் அது. அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக செலவாத்து ஓதுங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் ஓதக்கூடிய செலவாத்துகள் சமர்ப்பிக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு முறை செலவாத்து ஓதுனா கூட 10 முறை அல்லாஹால அருள் புரிகிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் உபாரிக் வசல்லிம் அலஹி. இந்த செலவாத்து ஓதலாம். உங்களுக்கு எந்த செலவாத்து ஓத முடியுமோ இன்ஷா அந்த செலவாத்து ஓதிக்கோங்க. அதேபடி பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா வாரம் முழுவதும் நாம் செய்த பாவங்களுக்கு இந்த நாள் கழித்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பாவம் செய்கிறோமோ அதை நினைத்து வருந்தி நம்ம கேட்கணும். அப்படி கேட்குறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ். வாயால் மட்டும் நம்ம கேட்கக்கூடாது, மனதாலும் நாம் செய்த தவறை நினைக்காமல் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம செய்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கணும், சஜிதாவில் கேளுங்க. இன்னும் எல்லா நாட்களையுமே அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்க. ரொம்ப சிறந்த நாள் இது ஜும்மாவுடைய நாள். இந்த ஒரு வசனத்தோடு நம்ம நிப்பாட்டாமல் அல்லாஹ்விடத்தில் முக்கியமாக நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும். செலவாத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. இந்த ஜும்மாவுடைய நாளை நம்ம நல்ல முறையில் அமல்களால் அரங்க கொள்ள வேண்டுமே தவிர வீணாக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் இந்த ஜும்மாவுடைய நாளை நல் அமல்களோடு நம்ம அலங்கரிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான வகையில் நம்ம அதிகமாக செலவாத்தை ஓதிக்கொள்ளணும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த துவாவின் மூலமாக யார் யாரெல்லாம் என்ன நீயத்து வைத்து உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி யா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே பாவங்கள் அற்ற நிலையில் உன்னை சந்திக்க யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய். ரஹ்மானே யா அல்லாஹ், ஜும்மாவுடைய நாளை முன்னிட்டு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிரதோஸ் என்னும் சொர்க்கத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கடனாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை எல்லாம் அடைத்து நிம்மதியை கொடுத்து செல்வ செழிப்போடு வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் குறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.